ஓம் ஆறுமுக அரங்கமாக தேசிகாயை நம்மக வணக்கம் நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறேன் என் பேர் சீனிவாசன் நான் இப்போ ஓங்கார குடில் அகத்தியர் சன்மார்க்க சங்கம் குடிலேருந்து பேசுகிறேன் எனக்கு ஐயாவுடைய தொடர்பு வந்து சிலருடைய ஒரு புண்ணியம் நான் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் கருதுகிறேன் ஏன்னா இன்றைக்கி ஐயானால் இங்கே திரு உலகம் ஃபுல்லும் சரி தமிழ்நாடும் சரி இன்றைக்கி வந்து பல அறப்பணிகள் நடக்குது மனிதர்கள் வந்து பண்படுறாங்க நான் அந்த அன்னதானம் என்ற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி வந்து வேகமாக போகிற இந்த உலகத்தில் சக மனிதனை மதிக்காத இந்த உலகத்தில் அதுக்கு நேர்மையான காரணமும் எல்லோரும் சொல்லிக்குவாங்க பண்டாட்டி பிள்ளைகள் பொருளாதாரம் உழைப்பு இப்படி சொல்லிக்குவாங்க ஆனால் இதில் கூட இன்றைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பல பல பேர் வந்து பசி ஆடுறதுக்கு தேவையான தொண்டை கற்றுக் கொடுக்குற இடமா பார்த்து தான் முத முதல் நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனில் இந்த இடத்துல வந்தேன் வர வரமோசில் இங்கே பார்த்தீங்கன்னா பல அற்புதங்கள் இங்கே நடக்குது அதில் முக்கியமாக சொல்லணும் ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா சோடி சொல்லலாம் நித்திய சோடின்னு ஒரு விஷயம் வருது சோடினா ஒன்றும் இல்லைங்க ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா இப்போ டாமஸ் அதுக்கப்புறம் வந்து பாபா வாங்குமா அப்படின்வாங்க பாபா வாங்கான்னுவாங்க அதுக்கப்புறம் இங்கே கூட எடுத்திங்கன்னா நம்மளுடைய புஜண்ட மகரிஷி ஐயாவுடைய கணிப்புகள் சொல்லுவாங்க அப்புறம் ஐயா வைகுண்டர் ஐயாவுடைய கணிப்புகள் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கணிச்சு வச்சுட்டு போய்கிறாங்க இன்றைக்கி அதை சொல்லி நிற்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் அந்த மாதிரியான கணிப்புகள்லாம் இங்கே நடக்குதா அந்த மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு மோசில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுவடின்னு ஒரு விஷயம் எங்கள் குடியிலேருந்து வந்துன்னு இருக்குங்க அதை நல்லா வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதுக்கு உதாரணமாக கூட இப்போ சமீபத்தில் ஒரு அரசியல்வாதி பிரபலமான அரசியல்வாதி பேர் சொல்ல விரும்பலை அவங்க இறப்போ கூட முன்கூட்டியே கணிச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் விக்கெட்லேயும் வந்திருக்கு அவங்க வந்து அவங்களுடைய இறப்புக்கு முன்னாடியே சொல்லி அவங்க வந்து இங்கே குடியிலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக காக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து ஆதாரம் இருக்குது ரெக்கார்டு இருக்குது அது வந்து ஜூனியர் விக்கெட்டில் இருக்குது நம்ம பேரெலாம் இங்கே இது நோக்கம் வந்து இந்த இடத்துல இருக்கிற அற்புதங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் மற்றபடி அதில் ஆழமாக போக விரும்பலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து அந்த ஆதாரெலாம் எடுத்து பார்த்துக்குங்க அதில் சுவடின்றது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக பல ஞான சித்தர்கள் வாழையடி வழியா திருமரபு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஐயா அகத்தியர் ஐயா நந்தீஸ்வர் ஐயா திருமூல ஐயா இப்படி வந்து வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபு அப்படின்வாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்திலையும் மக்களை பண்படுத்துறதுக்காக சில விஷயங்களை வந்து எடுத்துக்கணும் வந்து அதை அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு போதிக்கிறாங்க இப்போ கடைசியாக நம்ம நம்ம கால இப்போ சென்ற நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா வள்ளலார் ஐயா அது எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மகா தேசிகர் ஐயா ஐயாதான் பண்ணினிக்கிறாரு அதுக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு அந்த திருக்கூட்டம் மரபில் இருக்கிற ஞானிகள் வந்து பல விஷயங்களை செய்வாங்க அது இப்போ எப்படி செய்கிறாங்கன்னா இந்த சுவடி மூலமாக தான் முன்னாடி நடக்கிறத உணர்த்துறாங்க நீங்கள் வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவடியில் வந்து இன்றைக்கி நவகிரகங்கள் கூட வந்து ஐயாவுக்கு சுவடி சொல்கிறாங்க எல்லோரும் வாங்க நீங்கள் எல்லாம் வந்து இங்கே துறையூரில் அரங்க மகாதேசிகர் ஐயா வந்து வணங்குங்க அவரை வந்து நீங்கள் வணனீங்கன்னா தான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் பொடிப்படும் நீங்கள் சேர்ந்த பாவம் வந்து கழிஞ்சாதான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றாங்க அந்த சுவடி மூலமாக பல விஷயங்களை முன்கூட்டியே சொல்கிறாங்க ஐயா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பாஞ்சிலேயே நிறைய விஷயங்களை முன்கூட்டியே சொன்னார் அது வந்து இங்கே தொடர்ந்து குடில வரவங்களுக்கு தான் தெரியும் ஐயா வந்து இப்போ இன்றைக்கி சிரியா போர் நடக்கிற விஷயத்த முதல்லையே சொல்லிட்டார் குறிப்பிட்டு பேர் சொல்லாமல் வளைகுடா நாடுகளில் வந்து அப்போது வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் நல்ல ரிச்சாக இருந்தாங்க அவங்க வளைகுடா நாட்டில் தான் பெட்ரோல்லாம் எடுத்துக்கணும் நல்ல வசதியாக நல்லா இருந்தாங்க அங்கெல்லாம் சொன்னால் சிரிப்பாங்க என்னடா அந்த நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாப்பாடு கூட சோத்து கூட வழி இல்லாமல் ஒத்தருக்கு ஒத்தரை அடிச்சிக்கணும் சொந்த நாடே மக்கள் மேலே அணுகுண்டு போட்டுக்கணும் சாரி அணுகுண்டு கிடையாது குண்டுகள்லாம் போட்டுன்னு இன்றைக்கி வந்து பயங்கர பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறாங்க இதை வந்து ஐயா ப்ரிடிக்ஷன் தான் இதை சொல்லணும் சோடி மூலமாகவும் சொன்னார் ஸ்பீச் மூலமாகவும் ஐயா வந்து சொல்லியிருந்தார் வளைகுடா நாடுகள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்கள் நிறையா நடக்குது அதை ஐயா முதல்லையே சொல்லிட்டாரு இப்போ சோடியை வந்துன்ற விஷயத்த ரெகுலராக பார்த்துன்னு வரவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும் ஐயா இப்போது சமீபத்தில் சென்னையில் நடந்த சுனாமி ஆகட்டும் அதுக்கப்புறம் நடந்த கடலூரில் நடந்த புயல் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த கஜா புயல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சோடி மூலமாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போது நம்ம சொல்லிக்கிறது என்ன விஷயம்னா நீங்கள் இந்த சோடிய தினம் படிங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் நவக்கோள்களும் வந்து ஐயாக்கு சோடி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த திருக்கூட்டம் மரபு இருக்கிற ஞானிகள் வந்து ஐயாக்கு சோடி சொல்லியிருக்கிறாங்க அதனால் அவங்கெல்லாம் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ஐயா இந்த கலிகாலத்தில் அவங்கவங்க பண்ண பாவத்தை அவங்கவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் மற்றபடி வந்து அதுக்கு பரிகாரம் இங்கே குறி கேட்குறது நம்ம பரிகாரம் பண்ணுறது ஏக ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு இல்லை ஏன்னா இப்போல்லாம் நம்ம அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் நம்ம சேஞ்சின்னு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த சோடியில் வர்ற ஞானிகள் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் எதுவுமே வேணாப்பா நேராக வாங்க இன்றைக்கி முருகப்பெருமானுடைய அவதாரம் அது எப்படி முருகப்பெருமானுடைய அவதாரம்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை வந்து யாரும் நேரில் பார்க்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் நம்மளுடைய ஆன்மாவே ஒளி தான் ஆன்மாவுக்கு வந்து உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட இறைவன் வந்து யாருடைய உடம்பில் ஒரே ஒரு அணுவில் கூட அழுக்கு இல்லாத நபர் அப்படின்னு இங்கே கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது ஐயா வந்து தவம் பண்ணி பல கோடி ஆண்டுகளாக தவம் பண்ணி இன்றைக்கி வந்து அவர் அப்படியாப்பட்ட உடம்பை அடைஞ்சதுனால அந்த உடம்புல முருகப்பெருமான் சார்ந்து முருகப்பெருமானாகவே இருக்கிறார் இது வந்து சத்தியம் இதை நான் சொல்லலைங்க நீங்கள் வந்து சுவடி என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை எடுத்து தினம் படித்து பாருங்கள் அதில் ஞானிகள் சொல்கிறாங்க ஐயா உடம்புல தான் முருகப்பெருமான் சார்ந்து இருக்கிறாரு முருகப்பெருமான் இறை சக்தி எல்லாம் உள்ள இயற்கை கடவுள்லாம் டேரக்டாக வர முடியாதுங்க ஏன்னா வாய்ப்பு கிடையாது அவங்களுடைய அமைப்புகள் வேறு அவங்களுடைய அந்த ஆன்மாவை பார்க்குற சக்தியோ எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது அவங்களாம் வந்து அதை தாக்கு பிடிக்கிற த ஒரு உண்மையான ஆற்றலுடைய ஒரு உள்ளத்தில் ஆன்மாவில் தான் அவங்க சாருவாங்க இப்படி தான் நடந்துன்னு வருது திருக்கூட்டம் என்ற வழியாக தான் ஒரு ஒரு ஞானியர் உள்ளத்துலையும் வாசியை வந்து முருகப்பெருமா நடத்தி கொடுத்து அவங்க வந்து ஜனங்களுக்கு இறைவன் அவங்க மூலமாக பல விஷயங்களை போதிக்கிறாரு அப்படி வந்தது தான் புத்தர் இயேசு மாதிரிலாம் சொல்லுவாங்க அதில் இப்போ கடைசியாக ஐயா நம்ம ஐயா உடம்புல இப்போ வந்து முருகப்பெருமான் சார்ந்துருக்கிறாரு இது வந்து சத்தியம் இது நீங்கள் உண்மையாக அப்படின்னா நீங்கள் வாங்க ஓங்கார குடியிலுக்கு வாங்க இங்கே வந்து உங்களுடைய உங்களுக்கு இன்னும் பிரச்சனை அவரை வந்து ஒரு முறை உங்கள் மனசில் கூட நினச்சிங்கன்னு அவரை பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் ஓங்கார குடியிலுக்கு வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அதை விட்டு தேவையில்லாத இந்த குறி கேட்குறேன் அப்படி போகிறேன் அப்புறம் நிறையா செலவு பண்ணுற விஷயம்லாம் வேணாம் நீங்கள் நேராக வாங்க ஓங்குற குடியிலுக்கு வாங்க ஐயாவை பாருங்கள் இதை நாங்கள் சொல்ல ஞானிகள் சோடு வழியாகவே சொல்லிக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள்லாம் பயன்பெறுங்க ஐயாவை வந்து நாங்கள் வார்த்தைக்காக கூட சொல்லிக்கல இன்றைக்கி இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்குது பாண்டிச்சேரியில் நடக்குது திருவண்ணாமலை எல்லாம் லண்டனில் எல்லா இடத்துலையும் மலேசியாவில் எல்லா இடத்துலையுமே ஐயாவுடைய விஷயங்கள் ஒரே ஒன்று தான் கற்பிக்கணும் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லி நிற்கிறோம் அன்னதானம் பண்ணுங்கள் மற்ற எதுவுமே ஆனால் நீங்கள் பண்ணுற தானம் உங்களை காப்பாற்றும் ஞானிகளை வழிபடுங்க அவ்வளோதான் அது சிம்பிளாக சொல்லி நிற்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போலாம் வந்து ஒரு என்றது ஒரு இன்னைக்கு இன்றைக்கி சாதாரணமாக இருக்குது நீங்கள் தாராளமாக ஓங்கார குடியிலுக்கு வரலாம் உங்கள் குடும்பத்தோடு வரலாம் என்ன இட போதுங்க ஒன்றுமே கிடையாது குடும்பத்தோட வந்து ஐயாவை பார்த்தாலே போதும் அதாவது ஒரு நெருப்பு வந்து அது எவ்வளோ முழுங்கினாலும் அதாக மாற்றிக்குமா அந்த மாதிரி நீங்கள் ஐயாவை பார்த்தாலே அவருடைய தவாற்றல் பார்த்தீங்கன்னா உங்களை தன்னால் அந்த நல்ல விஷயங்களுக்கு இழுத்துடுவாங்க அதனால் நீங்கள் வாங்க ஒரு சுற்றுலா வர மாதிரியே கூட வாங்க அகத்தியர் சன்மார்க்க சங்கம் துறையூர் ஓங்கார குடியிலுக்கு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முதல்ல பிரச்சனை இருக்கவங்க தான் வரணுன்னு கிடையாது அதை நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க நம்ம குடும்பம் பண்படணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நிறையா செய்கிறோம் இன்றைக்கி பொருளாதாரம் நல்லா வளர்ந்துருக்கு நிறையா டெக்னாலஜிஸ் நிறையா வளர்ந்துருக்கு நம்ம வீட்டில் தான் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும் வெளியெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது என் அனுபவம் இன்றைக்கி இப்போ டெக்னாலஜி வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுதுன்றதோடு பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்களுக்கெல்லாம் நிறையா பயன்படுது அப்படி அப்படியாகப்பட்ட காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காப்பு வேணும் நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கண்டிப்பாக கண்காணிக்க முடியாதுங்க அவங்க நல்லபடியாக இருக்கணுன்னா ஒரு ஆசீர்வாதம் ஒரு இறைவனுடைய ஆசீர்வாதம் ஒரு ஞானியோடைய ஆசீர்வாதம் ஒரு மகானுடைய துணை இருந்தால் தான் அவங்களாம் நல்லபடியாக வளருவாங்க நல்லா நம்ம பிள்ளைகள் பண்படணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நல்ல வழியில் போகணும் இன்றைக்கி இந்த கலிகாலத்தில் நம்ம மாட்டிக்கின்னு அவஸ்தப்பட்டு கோயில் கோயிலாக கோவில் கோயிலாக சுற்றுறதுக்கு போயிலாம் ரொம்ப எளிமை இதை பார்க்குறவங்க இதை கேட்குறவங்கெல்லாம் ஓங்கார குடியிலுக்கு வாங்க ஐயாவை பாருங்கள் ஐயாவை பார்த்தாலே உங்கள் பிள்ளைகள் பண்படுவாங்க நல்லா படிப்பாங்க அதே மாதிரி இந்த சோடியை தினம் படிங்க ஒன்றில் பத்து ரூபா தான் ஞானத்திருவடி அப்படின்ற புக்கு வருது அதை வாங்கி படிங்க அதுக்கப்புறம் சுவடி அதில் வருது அதை படிங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த சுவடியில் வார வாரம் முருகப்பெருமான் ஐயாவுடைய அந்த வாரம் நம்ம நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை வந்து முருகப்பெருமான் ஐயா சொல்கிறாரு அதுக்கப்புறம் அன்னிக்கு ஒரு ஒரு மகான்கள் கிரகங்கள் இவங்களாம் வந்து இன்னும் நடக்குதுன்றதை கரெக்டாக சொல்கிறாங்க அதுக்கு தீர்வையும் தராங்க அவங்களே அதனால் நீங்கள் வாங்க ஓங்கார குடியில் வந்து உங்கள் சிற உங்கள் குடும்பத்தையும் நீங்களும் சிறப்பு இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் வாய்ப்பு அளித்த அரங்கர் டிவி டிவிக்கும் அரங்க தேசிகர் ஐயா அவர்களுக்கும் நன்றி